அன்பு நேயர்களே, வணக்கம். எதற்கு வந்து இந்த பிறவி என்பது எதற்கு இருக்கிறது, எதற்காக மனித பிறவி அப்படின்னுட்டு ஒரு கேள்வி இருக்குது. எதுக்காக மனுஷனாக பிறந்து கஷ்டப்படணுமா? ஏன்னா மனித பிறவி ரொம்ப உயர்ந்த பிறவின்னுட்டு சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் இந்த மனித பிறவி தான் இல்லாத கஷ்டங்களை எல்லாம் தருது. அப்போ மனித பிறவி ஏன் உயர்ந்த பிறவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்பதை பார்த்தோம்னா, அதில் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருவன் பாவம் செய்தால் நரகம், அவன் மீளுவதற்கு வழி இல்லை, அதனால் மனித பிறவி எடுத்துட்டான் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா. காஞ்சி மகா பெரியவர் இதுக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை தருகின்றார். அதாவது பாக்கி விஷயமெல்லாம் ஒரு தரம்தான் பிறவி, முடிச்சிட்டா அது தீர்ப்பு தான். ஆனால் நம்முடைய மதம் அப்படி சொல்லவில்லை. இப்போ பரீட்சை எழுதி ஃபெயிலாக போனவன் மறுபடியும் இன்னொரு அட்டெம்ப்ட் எழுதுகிற மாதிரி, ஒரு மனுஷ ஜென்மா கொடுத்தோம், இவன் என்னமோ ஒரு நாலு நல்ல காரியம் பத்து கெட்ட காரியம் பண்ணிட்டு வந்துட்டான். இப்போ இந்த நாலு பத்துன்னுட்டு ரெண்டு விஷயம் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. இப்போ இது எங்கே போய் இந்த கடனை தீர்க்கிறது? மறுபடியும் இவனுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தருவோம், பெரிய மகான்களையெல்லாம் அனுப்புவோம், பெரிய வேத புஸ்தகங்களெல்லாம் தருவோம், நிறைய நாலெட்ஜ் கொடுப்போம். அதை வச்சுக்கிட்டு இதை அனுபவிச்சுட்டு இனிமே வந்து பாவம் பண்ணாமல் இவன் வருவானா அப்படின்னுட்டு பார்ப்போம் அப்படின்னுட்டு ஒரு பரம கருணையோடு கொடுக்கப்பட்டது தான் இந்த மனித பிறவி. அவனுடைய கருணைக்கு காரணம்தான் இந்த மனித பிறவி. இல்லாட்டி நம்ம மனுஷனாக பிறக்க வைக்கணும்ன்ட்டு அவசியமே கிடையாது. ஏன்னா மாட்டுக்கு சாஸ்திரங்கள் கிடையாது. வியாசகீட சம்பாதம்ன்னுட்டு ஒரு விஷயம் இருக்குது. வியாசர் ஒரு புழுகிட்ட போய் கேட்குறாராம், ஏ புழுவே உனக்கு உயிர் மேலே அவ்வளோ அச்சமா, இப்படி ஓடுறியே வண்டி பாதையில் அப்படின்னு சொல்லும்போது அந்த புழு சொல்லுது, எல்லா உயிருக்கும் உள்ள அச்சம்தான் எனக்கு இருக்கிறது. இப்போ வியாசரை கேட்குறார், நீ புழு தானே, உனக்கு என்ன வாழ்க்கையிலே பெரிய ஒரு பற்று, நீ புழுவாக இருந்து நீ இருந்தானா இறந்தானாங்கிற மாதிரி கேட்குறார். ஒரு புழு ஜந்து மாதிரி இருக்கிறியேன்னுட்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அப்போ தான் அந்த புழு சொல்லுதான், மனுஷனே நீ தான் வந்து சிரமப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, ஆனால் ஒரு புழுவினுடைய வாழ்க்கையினுடைய இனிமை உனக்கு தெரியல, அந்த பொறாமையில் தான் இந்த கேள்வி கேட்குறேன்னுட்டு ஒரு புழு சொல்லுதான். அப்புறம் நிறையா சாஸ்திர விஷயங்களெல்லாம் அதில் வருது. இதில் என்ன விஷயம் என்ன சொன்னால், மனுஷனுக்கு தான் சட்டத்திட்டங்கள், மனுஷனுக்கு தான் சாஸ்திரங்கள், மனுஷனுக்கு தான் ஆச்சாரங்கள், எல்லா மனுஷனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், அப்போ மனிதனுடைய ஜாதி இன்னும் கீழே இறங்கிறதுக்காக அதை கொடுக்கல, இன்னும் மேலே போகிறதுக்கு தான். அதனால தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இது ஒரு நிலையில் தெய்வ நிலையை சொன்னார் வள்ளுவர். அதுக்கப்புறம் அந்த தெய்வ நிலையை விட மேம்பட்ட ஒரு நிலையையும் அவரே காட்டுகின்றார். யான் எனது அழுக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் தரும்னு சொன்னார். அந்த சுரர்களை விட தேவர்களை விட இன்னொரு உலகம் இருக்குது, அதுதான் மோட்சம்னு சொல்கிறது. இந்த தேவர்களாக இருந்தாலும் கூட பிறவி நிலை என்பது ஒன்று வரும், அந்த புண்ணியம் கழிந்த பிறகு. ஆனால் வானோர்க்கும் உயர்ந்த உலகம், அதாவது நீங்கள் ராக்கெட்டை பார்த்துருக்கலாம், நம்முடைய ஈர்ப்பு விசைக்குள்ளே போகிற வரைக்கும் அது ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் திரும்ப பூமியில் விழுந்துடும். ஆனால் இந்த ஈர்ப்பு விசையை தாண்டி போயிட்டால் அது என்ன ஆனாலும் கீழே வந்து விழாது. அந்த மாதிரி வானோர்க்கும் உயர்ந்த உலகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால தான் மனித பிறவியை தெரிந்து கொண்டு நீங்கள் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக்கி கொள்ளுங்கள். ஆனால் அதை தெரிந்து கொள்ளாமல் கிடைத்ததற்கரிய இந்த மனித பிறவியை மதிப்பு இல்லாமல் செய்து விடாதீர்கள். அந்தோ மானிடப்பிறவி மதிக்கலரே, அவரவர் என்ன பண்ணுறாங்க, உண்டியே உடையே என்று தன்னுடைய ஊனுக்கு, அதாவது இந்த உடம்புக்கு தான் சரீரத்துக்கு தான் உறுதியை தேடினார்களே தவிர ஆத்மாவுக்கு உறுதியை தேடாமல் இந்த மனித பிறவியை கடித்து விட்டார்களே. அப்புறம் சாகும் பொழுது இப்படி நான் வீணாக என்னுடைய பிறவியை கடித்து விட்டேன் என்று சொல்வதனாலே என்ன புண்ணியம் இருக்க போது முன்னாடியே தெரிஞ்சுக்கோ. அதனால தான் சின்ன வயசில் சாஸ்திரத்தை சொல்லித்தந்தாங்க, சின்ன வயசில் நமக்கு தேவாரம் திருவாசகம் சொல்லித்தந்தாங்க, நாலாயிரத்தி பிரபந்தம் சொல்லித்தந்தாங்க, கடவுளை வணங்கக்கூடிய முறைகளை சொல்லித்தந்தாங்க, பெரியவங்களை நமஸ்காரம் பண்ண முறையை சொல்லித்தந்தாங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்லித்தந்தாங்கன்னு சொன்னால், இந்த ஆத்மா என்பது என்ன, இந்த வாழ்க்கை என்பது எதற்காக, எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள். வீணாக, அதாவது பையன் பரீட்சைக்கு படிக்காமலே போயிட்டா அந்த வருஷம் முழுக்க படிக்காமல் இருந்துட்டா கடைசியில் பரீட்சையில் ஃபெயில் ஆகிறது உறுதி. ஆனால் இந்த படிக்காமல் இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும். ஒரு பையனுக்கு படிக்கிறதா சந்தோஷமாக இருக்கும், படிக்காமல் இருக்கிறது தான் சந்தோஷமாக இருக்கும். அப்போ படிக்காமலே போயிட்டு திடீர்னு பரீட்சை வந்தவொடனே ஐயோ தோத்துட்டோமேன்னு நினைக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அதே மாதிரி இந்த பிறவியை
இந்த பக்கம் வீடு வாசல் மனைவி மக்கள் சோறு ஹோட்டலு அது இது சந்தோஷமாக இருந்துட்டு ஒரு கட்டத்தில் கீழே விழுதில்லையா உடம்பு. அந்த நேரத்தில் ஐயோ கோயிலுக்கு போக முடியலையே, நல்லது செய்ய முடியலையே, அவனுக்கு நல்லது செய்ய முடியலையே, இவனுக்கு நல்லது செய்ய முடியலையே, அவனை அந்த மாதிரி திட்டினோமே, இவனை இந்த மாதிரி திட்டினோமேன்னு யோஜனை பண்ணுறதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? அழகாக சொல்கிறார், வாய் ஒரு பக்கம் வாங்கி வலிப்ப, ஒரு வாய் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகும்போது நீ பேசவே முடியாதே, அப்படி எப்படி நீ இதெல்லாம் யோஜனை பண்ணி என்ன சொல்லுவ? சோர்வினால் வைத்ததொரு பொருள் உண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றம் இருந்து ஆர் வினவினாலும் வாய் திறவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம். அப்படி ஒரு காலம் வருவதற்கு முன்னாலே என்ன செய்யணும்? மார்பம் என்பதோர் கோயில் அமைத்து, இந்த மார்புக்குள்ள ஒரு கோயில் அமைச்சிக்கோ, மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி அங்கே பெருமாளை வச்சுக்கோ, ஆர்வம் என்னும் பூவிட வல்லாருக்கு அஞ்சு பைசா காசு கிடையாது, பெருமாளே உன்னை வணங்குகின்றேன் என்கிற ஆர்வத்தினாலே அவனை மானசீக பூஜை பண்ணு. மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்னும் பூவிட வல்லாருக்கு அறவதண்டத்தில் உயலுமாமே, எவனிடத்தில் வாதைப்படவே வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். அப்போது இதை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு பாவங்களுக்கே இடம் கொடுக்காமல் பிறரை எந்த விதத்திலும் பாதிக்காமல் நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல செயல்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் நமக்கு எந்த சங்கடங்களும் எப்பொழுதும் வராது. அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.